Hello friends, welcome back to Mothers Unlimited. இன்னைக்கு நம்ம மட் புட்டிங் னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கீழே பிஸ்கட் லேயர், மேலே கஸ்டர்ட் கிரீம், அப்புறம் கொஞ்சம் நட்ஸோட நம்ம சர்வ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்கெட்டை வந்து உடச்சிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன், ஒரு 10 பிஸ்கெட்டு. இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஈரமாக ஆக்கிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு கிளாஸ் கப்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ வந்து ஃபர்ஸ்ட் லேயராக வந்து போட்டுக்கோங்க. இது வந்து லெவல் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்து இதை லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இது 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் க்ரீம் பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து 1.5 கப் அளவுக்கு பாலை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும். அது திக்கானதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் கஸ்டர்ட் க்ரீம், நல்லா திக்காக இருக்கும். இல்லை ஃப்ரூட்ஸ் போட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் லேயராக வந்து கஸ்டர்ட் க்ரீம் போட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் நட்ஸோ ஃப்ரூட்ஸோ போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான மட் புட்டிங் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கீழே வந்து அந்த பிஸ்கெட் லேயரோட மேலே க்ரீமியோட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.